மார்னிங் கைஸ். அப்புறம் இன்னைக்கு ஒரு வ்ளாக்ல, இன்னைக்கு ரைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்திமுகம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானுங்க. அப்போ கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்ச் தெரியும், ஒரு புது கெட்டப்பு, ஒரு செட்டப்போட தான் இன்னைக்கு கிளம்புறோம். அத்திமுகத்தில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிலோமீட்டர் கவர் ஆகுது. அங்கே வந்து ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்கிறதா வந்து நமக்கு தெரிஞ்சதுங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டுருக்கோம். பெத்த கொள்ளு சின்ன கொள்ளுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னும் ரெண்டு ஊர் கிராஸ் பண்ணி போகணும். இது வரைக்கும் நான் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். I'll be taking shots on a boulevard, making plans I can't keep. Having real good times with some real bad friends, never know when it could be different. ஒரு வழியா ஊரெல்லாம் விட்டு தள்ளி வந்தாச்சு. ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். இங்க பாருங்களேன், கொஞ்சம் கூட வீடே இல்லைங்க, சூப்பரா இருக்குங்க. ஓகே கைஸ், டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கோவில் தெரியுது. நம்ம அப்படியே பொடி நடையா நடந்து போய் கோவில் திறந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உள்ள விலாக் பண்ண முடிஞ்சா விலாக் பண்ணலாங்க. கோவில்களில் வந்துட்டோம், கோவில்களில் முடிஞ்சா விலாக் எடுக்கலாம். ரொம்ப பழமையான கோவிலுங்க, இப்போ தான் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோவில் இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே கோவில் சுற்றிட்டு என்ன இருக்குன்றத நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாங்க. கோவில் நந்தவனங்க, பூத்து குலுங்கி இருக்கு பார்த்தீங்களா, அருமையா இருக்குங்க. இங்க வந்து விநாயகர் சன்னிதி இருக்கு. நம்ம விநாயகர் கும்பிட்டுட்டு அடுத்தது ஒரு ஒருத்தராக பார்க்க போகலாம். அடுத்ததாக வந்து முருகன் சன்னிதிங்க. முருகன் சன்னிதி கும்பிட்டுட்டு அடுத்தது போகலாம். கரெக்டாக நம்ம கருவறைக்கு நேராக இருக்க ஐராவதீஸ்வரர் சுவாமிங்க. இந்த கல்வெட்டுகளில் கொஞ்சம் ரீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமை வாய்ந்ததுங்க. பார்த்தோன்னே தெரியும். கோவிலை சுற்றி மதில் பார்த்தீங்களா, மதில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த கோவிலோட பின்புறங்க, பின்னாடி சைடு. இது வந்து அகிலாண்டேஸ்வரி சன்னிதிங்க. 16 தூண்கள் இருக்குங்க. இந்த கோவிலோட தலை விருட்சம்ங்க. இதில் நிறைய காய் இருக்கு, என்னன்னு தான் எனக்கு தெரியல. தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓ மை காட், இந்த கோவில் சான்ஸ் இல்லைங்க, செமையா இருக்கு. மேலெல்லாம் பாருங்களேன், எப்படி வந்து இந்த கல் அடிக்கி வச்சிருக்காங்கன்னு. கருவறைக்கு பின்னாடி நம்ம பார்த்த கோவிலுங்க, உள்ளே பார்த்துருப்பீங்க கோவில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஹொசூரில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக வரலாங்க. அவ்வளோ ஒன்றும் தூரம் இல்லை. ஒரு வீக்கெண்டில் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போயிடலாம். ஓகே கைஸ், கோவில் சுற்றி முடிச்சிட்டோம். கோவில் உள்ளே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு.
இதே மாதிரி நிறைய தெரியாத கோவில்களுக்கு போகலான் இருக்கேன். அப்படியே கூட சைக்கிளும் வ்ளாக் பண்ணலான் இருக்கேன். முடிஞ்சளவுக்கு கண்டுபிடிக்கிறேங்க. கமெண்டில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள், ஏதாவது கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம். நம்ம வந்தாச்சு, அதிமுகம் கோவில் வந்தாச்சு. வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். போகும்போது கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்க போகுது. போகலாம், கண்டிப்பாக போகலாம், போய்தானே ஆகணும். ஓகே, அப்போது ஹொசூர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வீட்டுக்கு போயிடுவேன். இதோட நம்ம வ்ளாக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டூ ஃபாலோ தீபக் பிளேஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், தீபக் பிளேஸ் 5 அப்படின்னு இருக்கும். பாய் கைஸ், இதோட ரைட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு வ்ளாகில் சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.